கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பிரசங்கியின் புஸ்தகம் 12:1 நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வேதம் உன்னை பார்த்து கூறுகிற காரியம் என்ன? நீ வேறு யாரும் அல்ல, நீ உன் வேறு யாருடையதும் அல்ல, உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, விசேஷ விதமாக இந்த நாளிலே இங்கே பிரசங்கி யாருக்கு சொல்கிறார் என்றால், வாலிப பிராயத்திலே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும், வாலிப சகோதரர்களுக்கும், வாலிப சகோதரர்களுக்கும் பிரசங்கி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? நீ உன் இளம் பிராயத்திலே, உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக சொல்கிறார். ஏன் நினைக்கும்படியாக சொல்கிறார்? அந்த வாலிப பிராயத்திலே தான் நீ கடவுளுடைய வழியிலே நீ செல்லப்போகிறாயா, அல்லது சாத்தானுடைய வழியிலே நீ செல்லப்போகிறாயா என்று தீர்மானிக்கிற ஒரு வயது, தீர்மானிக்கிற ஒரு வயது. நீ இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை தான் வரும். ஒன்லி ஒன்ஸ். அவர் ஹியூமன் லைஃப் இஸ் ஒன்லி ஒன்ஸ். அது கூட வெரி ஷார்ட், அது கூட வெரிய, அது கூட குறுகிய காலத்தில் தான் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் பிரசங்கி புஸ்தகத்தின் மூலமாக இந்த நாளிலே குறிப்பாக வாலிப சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இந்த பயங்கரமான நாட்களிலே, இந்த இந்த நல்ல வாலிப பிராயத்திலே நீ உன்னை சிரித்த ஆண்டவரை நீ நினை என்றார் கூறுகிறார். எங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்கள் நேரம் எங்கள் பாஸ்டர், எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம் வர்றோம், கொஞ்ச நேரம் நாங்கள் இதில் உட்காரணும், இதில் செல்ஃபோனில் உட்காரணும், ஊர் இதெல்லாம் பார்க்கணும், மற்றவங்கிட்ட பேசணும். ஆண்டவர் நினைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நேரம்? எங்களுக்கு வயசாகட்டும், எங்கள் தாத்தா பாட்டி மாதிரி நாங்கள் ஆகட்டும், அட்லீஸ்ட் எங்கள் அப்பா அம்மா மாதிரியாவது ஆகட்டும், அப்புறம் நாங்கள் ஆண்டவரை தேடுறோம். இப்படி சொல்கிறாயா என் சகோதரனே, சகோதரியே? அப்படி சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த மனித வாழ்க்கை நிலையில்லாதது. நாளைக்கு நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்போம் என்று சொல்ல முடியுமா? எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, இன்று இருக்கிறவர்கள் நாளை இல்லை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே நாம் வயதான காலத்திலே நாம் ஆண்டவரை தேடிக்கொள்ளலாம் என்று இருந்து விடாது, அல்லது அப்பா அம்மா வயதிலே நாம் கடவுளை தேடிக்கொள்ளலாம் என்று இருந்து விடாதே. இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம் என்று வேதம் கூறுகிறது. நாளை ஒருவேளை நீ பார்க்க முடியாத ஒரு நாளாக மாறி போய்விடலாம். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்பது ஆண்டவர் கூறுகிறார். இங்கே பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இளவயதும் வாலிபமும் மாயை. நீ இன்றைக்கு நல்ல வாலிபனாக, திடகாத்திரமான ஒரு வாலிபனாக, அல்லது ஒரு வாலிப பெண்ணாக நீ இந்த நாளிலே நீ இருக்கலாம், ஆனால் அந்த இளவயதும் வாலிபமும் மாயையே, அது விரைவிலே மறைந்து போகும் என்பதாக பார்க்கிறோம். விரைவிலே மறந்து போகும். உன்னுடைய
உன்னுடைய வாலிபம் விரைவிலே மறைந்து போய்விடும், மலரும் ஒரு நாள் சருகாகிவிடும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் அழகை குறித்து பெருமை பாராட்டாதே. ஒரு நோய் அதை அழித்து போடுமே என்று வேதம் கூறுகிறது. உனக்கு ஆண்டவர் அழகை கொடுத்திருக்கிறார். உன் சரீரத்திலே ஆண்டவர் அழகான சரீரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். வாலிபனே, வாலிப பெண்ணே, அதை குறித்து நீ பெருமை பாராட்டாதே. ஒரு வியாதி அதை உன்னை ஒரு வினாடிலே அழித்து போடும் என்று வேதம் கூறும். நீ ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளில் இந்த வாலிப பிராயத்திலே நீ நடக்கும்போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வாலிப வயசிலே நீ ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீ தடையாமல் இந்த வாலிப பிராயத்தில் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் நண்பர்கள் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறார்களோ அதை போல் நீ உன்னுடைய ட்ரெஸ் அப்படி இருக்கக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நீ ஆண்டவருக்கு உந்த உடை தான் நீ இருக்க வேண்டும். ஆபாசமான உடைகள் உடுத்தக்கூடாது. ஆனால் ஆண் வாலிபனாக இருக்கட்டும், பெண் வாலிபனாக இருக்கட்டும், ஆபாசமான உடை உடுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நீ சிருஷ்டிகரை நினைச்சினா ஆண்டவருடைய பயம் உன் உள்ளத்தில் வந்துன்னா நீ உலக பிரகாரமாக உன்னுடைய அதர் நண்பர்கள் வாலிப நண்பர்கள் பேசுவது போல் நீ பேசாமல், அவர்கள் செய்வது போல் நீ செய்யாமல், அவர்கள் உடுப்பது போல் நீ உடுத்தாமல் நீ ஒழுங்காக இருப்பாய். ஆகவே தான் வேதம் கூறுகிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பிரியமான சகோதரனே, சகோதரி, நம்முடைய மனித வாழ்க்கை நிலையற்றது. அங்கே மலை வெள்ளத்திலே பார்க்கும்போது அங்கே நீர் குமிழிகள், திடீர்னு நீர்குழிமிகள், மலை வெள்ளத்தில் பார்க்கும்போது திடீர்னு நீர்குழிமிகள் வருது, திடீர்னு மறைஞ்சு போயிருது. அதே போல் தான் நம்ம மனித வாழ்க்கையும் கூட. அதாவது காற்று, ஒரு புல் இருக்கிறது, சில சமயத்தில் காற்று பட்ட உடனே அந்த புல் இல்லாமல் போயிடுது. இவ்விதமாக மனித வாழ்க்கை இன்று இருக்கிற வாழ்க்கைனால இல்லை. நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் பலன் இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் ஆட்கள் இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் ஆட்கள் பலம் இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் அரசியல் பலம் இருந்தாலும், நமக்கு எவ்வளவுதான் உத்தியோக அதிகாரம் இருந்தாலும், பிரியமான சகோதரனே, சகோதரி, மனித வாழ்க்கை நிலையற்றது. உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சு, அவ்வளோதான். பத்தில் படுக்கும், இருபதில் இடுக்கும், முப்பதில் முடுக்கும், நாற்பதில் நடுக்கும், ஐம்பதில் ஆட்டும், அறுபதில் ஓட்டும். இதுதானே வேதம் கூறுகிறது. ரெண்டு நெடுக்கு, அஞ்சாறு குறுக்கு, ரெண்டு தமுக்கு, ஒரே அமுக்கு என்று ஒருவர் கூறுகிறார். இதுதான் மனித வாழ்க்கை. பிரியமான சகோதரனே, சகோதரிய, பத்தில் படுக்கும், குழந்தை படுத்துட்டு, பத்தில் படுத்துக்கிட்டு அம்மா காப்பி கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, ஒரே அட்டகாசம், ஒரே அதிகாரம் அப்பா அம்மாவை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதி, அஞ்சு பைசா இல்லாமல் ஃப்ரீ, அப்போ கூட என்ன அதிகாரம், சண்டை. பத்தில் படுக்கும், இருபதில் இடுக்கும், உடம்பெல்லாம் பெருசாகுது, போட்டிருக்கிற சட்டையெல்லாம் சின்னதாக, இருபதில் இடுக்கும், முப்பதில் முடுக்கும், புருஷனை பார்த்து மனைவி குத்துறது மூஞ்சியில், மனைவியை பார்த்து புருஷன் குத்துறது, முப்பதில் முடுக்கும் குஸ்தி சண்டை, நாற்பது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நடுக்கும், ஐம்பது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஆட்டம், அறுபது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஓட்டம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதுதான் மனித வாழ்க்கை. குறிப்பாக வாலிப வயசில் இருக்கக்கூடிய நீ ஆண்டவரை நினைக்கும்போது தான் உனக்கு படிப்பிலே ஞானத்தை கொடுப்பார். நீ கல்லூரி படிப்பிலே ஞானத்தை கொடுப்பார். உன் ஹைஸ்கூல் படிப்பிலே உனக்கு ஞானத்தை கொடுப்பார். உன்னுடைய பயிற்சி பள்ளியில் பாஸ் பண்ண நல்லா கிருபை செய்வார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ எந்த வேலைக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கார், அந்த வேலைக்கு உன்னை அனுப்புவார். உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கொடுப்பார், எல்லா உதவிகளையும் அனுப்பி கொடுப்பார். நான் வாலிபனாக இருந்தபோது பிரியமானவர்கள், நல்ல வேலை, நான் 16 வயசுலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்.
இந்த நாள் வரைக்கும் என்ன வேணும்னாலும் எங்கள் அப்பா அம்மாவும் நான் கேட்கவே மாட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். அது அங்கே இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் என்ன வேணும் இருக்கும். ஜெபம் ஒன்று தான், எப்படி மூளையே மூலதனம் என்று சொல்வது போல் நம்முடைய பலனும் நம்முடைய செல்வமும் நம்முடைய செல்வாக்கும் ஒரே ஒரு காரியத்தில் தான் இருக்குது, ஜெபம். ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது அது எப்படியாவது அது வந்து சேரும், அது தாமதமானாலும் தவறாமலும் வந்து சேரும். சாவிக்கத்தில் இருக்கிற ஒரு சாவி கூட திறக்கலைன்னா கூட கடைசி சாவி திறந்தே தீரும். இன்னைக்கு என்ன தேவையோ அது தவறாமல் வந்து சேரும். அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அனுதினமும் மன்னாவை போசிறது போல் ஒவ்வொரு நாளும் தேவையானது வந்தே சேரும். சில சமயத்தில் நாளைக்கு வேணுங்கிறது இன்றைக்கி கொடுக்க மாட்டார், அதை யோசனை பண்ணணும். ஆண்டவர் நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் எல்லாம் கொடுக்கும் ஆண்டவர், சில சமயத்தில் கொடுப்பார் சில சமயத்தில் கொடுக்க மாட்டார். அன்றன்றுள்ள அப்பந்தான் எங்களுக்கு தாரோன்னு தான் சொல்லி கொடுத்தார் ஜெபம். அன்றன்றுள்ள அப்பந்தான் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தான் நாம் அவர்களை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அன்றன்றைக்கு உள்ள தேவையான செலவுக்கு தேவையான பணத்தை தான் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நான் கூட நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே டெய்லி டெய்லி எனக்கு நீ பணம் கொடுக்கறது கூட டெய்லி செலவுக்கு மாதத்துக்கு கொடுத்துட்டா நான் நிம்மதியாக என்ன செய்வேன், கொஞ்சம் கவலையெல்லாம் இல்லாமல் நான் உன்னுடைய ஊழியத்தை செய்வேன் என்றெல்லாம் ஒரு சில சமயங்கள் ஜெபித்தது உண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நீ அந்தன்றைக்கு வேண்டிய அப்பம் இந்தா எடுத்துக்கோ, இன்றைக்கி எவ்வளோ செலவு இந்தா வாங்கிக்க தர்றேன், ஆயிரம் வழி இருக்குது, ஏதாவது ஒரு வழியில் உனக்கு கொடுத்துருவேன். நிறையா உனக்கு நான் பணம் கொடுத்தேன், நீ காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு 3:30 மணிக்கு 3 மணிக்கு நீ அப்படியே புரண்டு போட்ட என்ன பண்ணுவேன், நீ ஜெபம் பண்ண மாட்டேன், பணம் நிறையா இருந்ததுன்னா நீ எந்திரிச்சு நேரத்துல ஜெபம் பண்ண மாட்டேன், அப்படி புரண்டு படுப்பேன், அதான் பணம் இருக்குது ஒரு நிம்மதி, புரண்டு படுப்பேன், ஜெபம் பண்ண மாட்டேன். எத்தனை மக்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்காங்க உலகத்தில், கவலையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கண்ணீரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வியாதியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வேதனையில் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ 3 மணிக்கு 3:30 மணிக்கு 4 மணிக்கு இருந்துருச்சு நீ ஆறுதல் சொல்லுவியா, சொல்ல மாட்டேன். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு பழமொழி உண்டு, கோவணத்தில் 4 காசு இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு வருமா, அந்த மாதிரி ஒரு கிராமத்து பழமொழி உண்டு. அவ்விதமாக ஒரு மனிதனுக்கு பணம் சேர சேர அந்த பணமானது ஆண்டவரை விட்டு அவனை தூரமாக கொண்டு போகுது. நல்லா கவனிங்க பிரியமான சகோதரன், ஏழையாக இருக்கும்போது நீ எப்படி ஆண்டவர் நேசிச்ச, நீ ஏழையாக இருக்கும்போது பணம் இல்லாத இருக்கும்போது எப்படி நீ ஜெபம் பண்ண, எப்படி நீ கோயிலுக்கு போன. இப்போ நிறையா பணம் வந்துருச்சு, ஆண்டவர் தேடுறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, பணம் நிறையா வந்துருச்சு டைமே இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, அதிகமாக நமக்கு பணம் சேர சேர அது நம்மை ஆண்டவரிடம் தூரமாக கொண்டு போகும் என்பதை நீ மறந்து விடாது. ஆகவே அன்றன்றைக்கு ஆண்டவருனுக்கு எவ்வளோ தர சித்தமாக இருக்கிறார் அதை பெற்றுக்கொண்டு நீ உலக வாழ்க்கையிலே மனித வாழ்க்கையை நடத்து. நாளை திருந்தி நடத்துவார், இவ்வளவு வருடங்களாக நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்று சொன்னார் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய், நாளைய தினம் நீ இவ்வளோ பணம் நான் கட்ட வேண்டுமே, நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே, நாளைய தினத்தில் நான் இந்த காரியத்தை செய்வேன், அது குறித்து நீ கவலைப்படாது. அதன் அதன் நாளுக்கு அதன் அதன் பாடு போதும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே சகோதரனே சகோதரியே, நமக்கு எது தேவை என்றாலும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நம்முடைய வாலிப பிராயத்திலே நாம் சிருஷ்டிகரை நினைப்போம், ஏனென்றால் உன் இளம் வயதும்
உன்னுடைய வாலிபமும் மாயையே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆகவே நீ ஆண்டவரே உடனே நீ மனம் திரும்பு, உடனே நீ மனம் திரும்பு. என்ன கூறப்பட்டிருக்கிறது 7 வசனத்தில், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. மண், ஆண்டவர் நீ வாலிப பிராயத்தில் உன் சரீர அழகை குறித்து நீ பெருமை பாராட்டுகிறாய். வாலிபனாக இருந்தால் உன்னுடைய சரீர அழகு, உன்னுடைய பலன், இதை குறித்து பெருமை பாராட்டுகிறாய். வாலிப பெண்ணாக இனி உன்னுடைய அழகை குறித்து, உன்னுடைய படிப்பை குறித்து, உன்னுடைய வேலையை குறித்து, உன்னுடைய நகையை குறித்து, எல்லாவற்றை குறித்து நீ பெருமை பாராட்டுகிறாய். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், உன்னுடைய சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்பும். மண்ணில் பாருங்கள், இரும்பு சத்து இருக்குது, உப்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது. கண்ணில் பாருங்கள், மின்சாரம், மண்ணில் மின்சாரம் இருக்குது, கண்ணில் மின்சாரம், கால்சியம் எல்லாம் இருக்குது. ஏன், மண்ணிலிருந்து ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். இந்த சரீரமானது மண், ஆகவே மண்ணிலிருந்து உருவாக்கின தேவன் அது மண்ணுக்கே போகும் என்று சொன்னார். ஆகவே நீ எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் அது ஒரு நாளில் நீ எந்த இடத்துலேருந்து நீ மண்ணிலிருந்து வந்தாயோ அந்த மண்ணுக்கே போய் மண்ணோடு மண்ணாய் மறந்து போய்விடும். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். வாலிபனே, வாலிப சகோதரியே, ஆகவே மண்ணானது மண்ணுக்கு போவதற்கு முன்னும் அவர் உன்னுடைய உன்னுடைய ஆவியை, உன்னுடைய சரீரத்திலே அவருடைய ஆவியை கொடுத்தார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். உன்னுடைய சரீரத்தில் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதிது பண்ணினாலே அவருடைய ஆவி உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்திலே நீனே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் உன்னுடைய முடிவுதான் என்ன? ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் சாத்தான், ஒரு பக்கம் ஆண்டவர். உன்னுடைய உள்ளத்திலே போராட்டம், பயங்கர போராட்டம். தேர் இஸ் அன் எவர்லாஸ்டிங் ஃபைட்டிங் இன் பிட்வீன் காட் அண்ட் சாத்தான் என்று ஒருவர் கூறுகிறார். பிறந்தது முதல் சாகரம் வரைக்கும் வாலிபனே, வாலிபப்பனே, உன்னுடைய உள்ளத்திலே போராட்டம், போராட்டம், போராட்டம். என்ன போராட்டம்? இந்த பக்கம் சாத்தான் சொல்கிறான், அடப்போடா, அட போ பெண்ணு, வாலிப பெண்ணு, எல்லாரும் தான் இது செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, பாவம் பண்ணுறாங்க, நீ என்ன பெருசா, நரகமாவது இன்னொன்னாவது, கடவுளாவது இன்னொன்னாவது, எல்லாம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ மனம் போல போ, நீ உன்னை என்ன ஆசைப்படியோ அதை பண்ணு. இந்த பக்கம் சாத்தான் பலமாக சத்தம் போடுறான். இந்த பக்கம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மகனே, மகளே, உன் பெற்றோரை நினைத்துப்பார், உன் குடும்பத்தை நினைத்துப்பார், குடும்ப பெயரை நினைத்துப்பார், நீ தப்பு பண்ணாதே, நீ என்னை நினைத்துப்பார், உன்னாலே எனக்கோ அல்லது உன் பெற்றோருக்கோ உன் குடும்பத்துக்கோ கெட்ட பேர் வரக்கூடாது, நீ தப்பு பண்ணாதே, பாவம் பண்ணாதே, அது நீ நரகத்திற்கே நேராய் வழி நடத்தும் என்று மெல்லிய சத்தத்திலே ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ எதை தெரிந்து கொள்கிறாய்? சாத்தானை தெரிந்து கொள்கிறாயா? ம், பண்ணு பண்ணு பண்ணு, அட அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நீ மாத்திரம் என்ன, நீ பைத்தியகாரி அல்லது நீ பைத்தியகாரன், எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பைத்தியகாரன் சொல்லுவாங்க. இதை கேட்கிறாயா? மகனே, உன் தாய் சொல்லி தட்டாதே, தகப்பனுடைய அருவி அறிவுரியை கேள், தவறு செய்யாதே, பாவம் செய்யாதே என்று மென்மையான சத்தத்தை சொல்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கிறாயா? இந்த நாளிலே என்னுடைய வாலிப சகோதரனே, என்னுடைய வாலிப சகோதரியே, நீ என்ன முடிவெடுக்கப் போகிறாய்? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாயா அல்லது சாத்தானுடைய சத்தத்தை கேட்கிறாயா? இதை உன்னுடைய முடிவுக்கே கொடுத்து. ஆகவே தான் ஆண்டவர் பகுத்தறிவு நேற்று கொடுத்தார், நல்லது கெட்டது என்னதென்று அறிந்து நீ எடுத்துக்கொள், தெரிந்து கொள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் நடந்து முடிவு பரியந்தம் நீ நிலைத்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையில தாப்பனே, அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்களுமே துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். வாலிப பிரயாசத்தில் பிராயத்திலே நீ உன் சிருஷ்டியரை நினை என்று சொன்னீர்.
ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட எல்லாரும், குறிப்பாக வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் வாலிப சகோதரர்களும் வாலிப சகோதரிகளும் ஆண்டவரே இந்த வாலிப நாட்களிலே தங்களுடைய நடையை காத்துக்கொள்ள தங்களுடைய கற்பை காத்துக்கொள்ள ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான நடை உடை பாவனங்களை காத்துக்கொள்ள உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உண்மையை பின்பற்றி உண்மை பின்பற்ற ஆண்டவரே நேர் கிருபை செய்யும் ஆண்டவரே இந்த வாலிப நாட்களிலே ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நின்று உமக்காக வாழ்க்கையை நடத்த உதவி செய்யும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அவர்களுக்கு ஆவிக்குரிய பலனை தாரும் உலகத்தை எதிர்க்க பலனை தாரும் ஆண்டவரே பிசாசை எதிர்க்க பலனை தாரும் நேரே காத்து கொள்ளும் வழி நடத்தும் பலப்படுத்தும் இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே ஆமென் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன் அதோடு மாத்திரம் அல்ல என்னுடைய தொலைபேசி எண் 9962080214 இன்னொரு நம்பர் 9811794004 என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com revjayasingh@yahoo.com கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக